ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு தி ரியல் டேஸ்ட் ஆஃப் லைஃப். நான் உங்க வினோதினி தனசேகர். இன்னைக்கு நம்ம சேனல்ல வந்துட்டு ஒரு சூப்பரான குழம்பு பொடி ரெசிபி தான் பார்க்க போறோம். இந்த குழம்பு பொடி வந்துட்டு நீங்க வருஷத்துக்கே அரைச்சு வச்சுக்கலாம், சில பேர் 6 மாசத்துக்கு அரைச்சு வச்சுப்பாங்க. இது வந்து நீங்க புளி குழம்பா இருக்கட்டும், மீன் குழம்பா இருக்கட்டும், இல்ல நார்மலா வீட்டுல நம்ம வைப்போம் இல்லையா கருவாட்டு குழம்பு, இது எல்லாத்துக்குமே வந்து ரொம்ப சூப்பரா இருக்கும். சில பேர் வந்து மல்லித்தூள் மிளகாத்தூள் ரெண்டும் சேர்ந்து சேர்த்துப்பாங்க, பட் இது வந்து நம்ம நிறைய வந்து பொருள் சேர்த்து அரைக்கிறதுனால இதுல வந்து ரொம்ப சத்தும் அதிகம், ரொம்பவே உங்களுக்கு ஒரே இதுல வேலை முடிஞ்சிடும். இதை மட்டும் நீங்க அரைச்சு வச்சிட்டீங்க அப்படின்னா நீங்க சாம்பார் தவிர மத்த எந்த குழம்பு பண்ணாலுமே இந்த ஒரு பொடி போதும். வாங்க இதை எப்படி பண்றதுன்னு பாக்கலாம். இன்னைக்கு நான் வந்து 1 கிலோ அளவுல பண்ண போறேன், அதாவது 1 கிலோ மிளகா வரமிளகா, 1 கிலோ வரமல்லி, இந்த அளவுக்கு நான் பண்ண போறேன். உங்களுக்கு கம்மியா வேணும் அப்படின்னா நீங்க பாதியா பண்ணிக்கலாம், இல்ல அதுக்கும் கம்மியான அளவு நான் உங்களுக்கு சொல்றேன், இல்ல முடிஞ்ச வரைக்கும் டிஸ்கிரிப்ஷன்ல கொடுக்க ட்ரை பண்றேன். இப்ப நம்ம ஃபர்ஸ்ட் மிளகாவை வறுக்கணும். இப்போ நல்லா வடச்சட்டி காஞ்சதுமே இந்த வரமிளகாவை சேர்த்துக்கலாம். கொஞ்சம் கொஞ்சமாக போடுங்க, ஒரு மொத்தமாக போட்டிங்க அப்படின்னா வறுக்க முடியாது. ஒரு 200 கிராமாக போட்டு வறுத்தீங்கன்னா டக்குன்னு வறுத்தரலாம். இது நல்லா சிம்மில் வச்சு வதக்கிக்கோங்க, இல்லை மீடியம் ஃப்ளேமில் கூட வச்சுக்கோங்க. ரொம்ப ஹையில் வச்சிங்க அப்படின்னா டக்குன்னு கரிஞ்சு அந்த நெடி அடிக்க ஆரம்பிச்சிரும். ஸோ அதனால் சிம்மில் வச்சு வதக்கிக்கோங்க. பாருங்க மிளகாலேருந்து நல்லா அந்த வாசம் வர ஆரம்பிச்சிருச்சு. நம்ம முன்னாடி வந்து ஒரு மாதிரி லைட் ரெட் கலரில் இருக்கும், இப்போ நல்லா பிரைட் ரெட் ஆகிடுச்சு. நல்லா இந்த மாதிரி சுற்றி வந்து இந்த மாதிரி ஆகிடுச்சு. ரொம்ப கருகு விட்டுறக்கூடாது, ஒரு மாதிரி கசந்த மாதிரி ஆகிடும். இந்த ஸ்டேஜ் கரெக்டாக இதே மாதிரி எல்லா மிளகாயும் வறுத்தெடுத்துடலாம். இப்போ மிளகா வறுத்தாச்சு, அடுத்து மல்லியை வறுத்துக்கலாம். இதையும் கொஞ்சம் கொஞ்சமாக போட்டு வறுத்துக்கோங்க. 1 கிலோ மல்லி எடுத்திருக்கேன் நான், 1 கிலோ மிளகாக்கு கொஞ்சமாக போட்டு வறுத்துக்கோங்க. நல்லா வாசம் வர அளவுக்கு வறுத்துக்கோங்க. இப்போ நல்லா வறுப்பட்டு வாசம் நல்லா வருது, இதை எடுத்துடலாம். இதே மாதிரி எல்லா மல்லியும் வறுத்துக்கலாம். இதில் வந்து என்ன ஒரு விஷயம் அப்படின்னா, நீங்கள் மல்லி வாங்கும்போது நாட்டு மல்லியாக வாங்கிக்கோங்க. அதே மாதிரி மிளகா அப்படின்னா ஆந்திரா மிளகா அப்படின்னு வாங்கினோன்னா கலர் கொஞ்சம் கம்மியாக இருக்கும், காரம் நல்லா இருக்கும். காஷ்மீரி மிளகா வாங்கினீங்கன்னா கலர் நல்ல பிரைட்டாக இருக்கும், ஆனால் காரம் ரொம்ப கம்மியாக இருக்கும். நம்ம ஊர் மிளகா வந்துட்டு கலர் காரம் ரெண்டுமே வந்துட்டு மீடியமாக இருக்கும். ஸோ உங்களுக்கு எந்த மிளகா தேவையோ அந்த மாதிரி பார்த்து வாங்கிக்கோங்க. இதை எடுத்துடலாம், ரொம்ப கருக விட்டுறாதீங்க. இப்போது மல்லியை வறுத்தாச்சு, 100 கிராம் அளவுக்கு துவரம்பருப்பு சேர்த்துக்கலாம். இதையும் நல்லா சிம்மில் வச்சு உள்ளே வந்து அந்த ஈரப்பதம் இருக்கிற இது எல்லாமே போகிற மாதிரி சிம்மில் வச்சு வறுத்துக்கோங்க. இது நல்லா வறுபட்டுருச்சு, இப்போ இதை எடுத்துடலாம். இங்கே பாருங்க கலர் நல்லா சேஞ்ச் ஆகி சைஸும் சேஞ்ச் ஆகிருக்கு, இந்த ஸ்டேஜில் எடுத்துருங்க. 100 கிராம் கடலைப்பருப்பு சேர்த்துக்கலாம், இதுக்கும் அதே பதம் தான். நல்லா வந்து சிம்மில் வச்சு வறுத்துக்கோங்க வாசம் வர அளவுக்கு. இது நல்லா வறுப்பட்டுருச்சு, இங்கே பாருங்கள் நல்லா செவந்து நல்லா சுருங்கி போயிடுச்சு. இதை வாயில் போட்டு பார்த்தா நல்லா கடைக்கு முடுக்குன்னு இருக்கணும். இதில் எடுத்துடலாம். அடுத்து 100 கிராம் உளுந்து சேர்த்துக்கலாம், இதையும் நல்லா சிம்மில் வச்சு செவக்க வறுத்துக்கலாம். இது நல்லா வறுபட்டுருச்சு, இதை எடுத்துடலாம். இப்போ 100 கிராம் மிளகு சேர்த்துக்கலாம், இதையும் நல்லா சிம்மில் வச்சு வறுத்துக்கோங்க வாசம் வர அளவுக்கு. இது நல்லா வாசனை வர அளவுக்கு வறுத்தாச்சு, இதை எடுத்துடலாம். இப்போ அடுத்து 100 கிராம் சீரகம் சேர்த்து வறுத்துக்கலாம், இதையும் ரொம்ப சிம்மில் வச்சுக்கோங்க, ஏன்னா இது டக்குன்னு கரிஞ்சிரும். இது நல்லா வாசனை வர அளவுக்கு வறுத்தாச்சு, இதை எடுத்துடலாம். இது கூட 50 கிராம் அளவுக்கு வெந்தயம் சேர்த்துக்கலாம், இதுவும் நல்லா செவக்க வறுத்துக்கலாம். இப்போ வெந்தயம்லாம் நல்லா செவந்து வந்துருச்சு, கலர் சேஞ்ச் ஆகி, இதை எடுத்துடலாம். அடுத்து 50 கிராம் அளவுக்கு கடுகை வறுத்துக்கலாம், இதுவும் போட்டோன்னே உங்களுக்கு பொரிஞ்சு வரும், அந்தளவுக்கு வறுத்துக்கலாம். பாருங்கள் நல்லா கடுகெல்லாம் பொரிஞ்சு வருது, இதை எடுத்துடலாம். இது கூட 50 கிராம் வரகு மிளகாய் சேர்த்து வறுத்துக்கலாம். சும்மா போதும், மஞ்சள் நல்லா கொஞ்சோண்டு வாசம் வந்தால் போதும், ஏன்னா ஏற்கனவே இது நல்லா காஞ்சிதான் இருக்குது. ஸோ பிரச்சனை இல்லை. இது எல்லாத்தையும் வந்து நல்லா வெயிலில் கொட்டி நல்லா வெயிலில் வச்சுட்டு நல்லா ஆற வச்சு மிஷினில் கொடுத்து அரைச்சி எடுத்துக்கலாம். மிக்சியில் அரைக்க முடியாது கண்டிப்பாக, உங்களுக்கு அந்த பவுடர் இது வராது. ஸோ மிஷினில் கொடுத்து அரைச்சி எடுத்துக்கலாம். இப்போது இதுக்கு நான் வந்து கம்மி அளவுக்கு நான் சொல்கிறேன், இதுவே வந்து நீங்கள் கம்மியாக செய்யணும் அப்படின்னா மல்லி வந்து 1/2 கிலோ எடுத்துக்கோங்க, காஞ்ச மிளகாய் எடுத்துருக்கோம் இல்லையா அது வந்து ஒரு 1/2 கிலோ எடுத்துக்கோங்க, கடலைப்பருப்பு துவரம்பருப்பு உளுத்தம்பருப்பு மூணுமே 50-50 கிராம் எடுத்துக்கோங்க, கடுகு 25 கிராம் எடுத்துக்கோங்க, சீரகம் 50 கிராம், வெந்தயம் 25 கிராம், மிளகு 50 கிராம், இதுவே மஞ்சள் வந்து இதில் என்ன ஒரு பாதி வரலி மஞ்சள் போட்டால் போதும், அதாவது ஒரு 25 கிராம் 20 கிராம் போட்டிங்கன்னா போதும், அவ்வளோதான் இது கம்மியான அளவுக்கு. இப்போ இது எல்லாத்தையும் வந்து நல்லா காய வச்சு மிஷினில் கொடுத்து அரைச்சிட்டு வந்துடலாம். இப்போ நம்ம குழம்புத்தூள் வந்து அரைச்சாச்சு, இதுக்கும் ஆஸ் யூஷுவல் நம்ம எல்லா பொடிக்கும் பண்ணுற மாதிரி தான், உடனே அரைச்சிட்டு வந்த உடனே பாக்ஸில் ஸ்டோர் பண்ணிடாதீங்க, கொஞ்சம் நேரம் கொட்டி ஆற வச்சுட்டு அதுக்கப்புறமா ஸ்டோர் பண்ணுங்கள். ஏர்டைட் கண்டெய்னரில் ஸ்டோர் பண்ணிட்டு தண்ணி படாமல் வச்சுக்கோங்க.
மந்த்லி ஒன்ஸ் எடுத்து வெயில் வச்சிட்டிங்க அப்படின்னா பூச்சி வண்டு இதெல்லாம் எதுவுமே வராது. ஸோ ஹோலாக ஒரு இதில் வச்சுட்டு ஸ்டோர் ரூமில் நீங்கள் ஸ்டோர் பண்ணுற மாதிரி ஹோலாக வச்சுட்டு அப்பப்போ எடுத்து உங்களுக்கு தேவைக்கேற்ப சின்ன பாக்ஸில் மாற்றிக்கோங்க. இது இந்த பொடியை பொறுத்தளவுக்கு என்ன அப்படின்னா உங்களுக்கு மீன் குழம்பு, கருவாட்டு குழம்பு, இல்லை நார்மலாக வைக்கிற புளிக்குழம்பு, இந்த மாதிரி எல்லா இதுக்குமே நீங்கள் வெங்காய புளிக்குழம்பு வச்சாலும் சரி, இல்லை வந்து காய்கறி போட்ட புளிக்குழம்பு வச்சாலும் சரி, எல்லாத்துக்குமே இது சூப்பராக இருக்கும். அது இதை தவிர நீங்கள் வேறு பர்சனலாக நிறைய பேர் நிறைய வேறு புளிக்குழம்பு தூள் நிறைய இது யூஸ் பண்ணுவாங்க. நீங்கள் வந்து வெறும் மிளகாத்தூள், மல்லித்தூள் இது ரெண்டையும் சேர்த்து புளிக்குழம்பு வைக்கிறத விட இதை வச்சு பாருங்கள், அவ்வளோ சூப்பராக இருக்கும், டேஸ்ட்டாக இருக்கும். இது ஒரே இதிலேயே வேலை முடிஞ்சிடும். ஸோ நீங்களும் இதை ட்ரை பண்ணி பாருங்கள். ட்ரை பண்ணி பார்த்துட்டு உங்களோட கமெண்ட்ஸ் சொல்லுங்கள். உங்களுக்கு இந்த சேனல் பிடிச்சிருந்தா சப்ஸ்கிரைப் பண்ணி பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானை ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். தேங்க்யூ.